ஒரு மாமா ஒரு விஷயம் எப்பவுமே கவனிச்சியா, நிறைய இடத்துல நான் பாத்திருக்கேன். ஒரு ரோட்ல ஒரு பள்ளமா இருக்கட்டும், மழை பெஞ்சு தண்ணி நின்னாலும் சரி, ஏரியில தண்ணி நின்னாலும் சரி, இந்த மாதிரி எந்த இடத்தெல்லாம் தண்ணி வந்து ஓடாம ஒரே இடத்துல நிக்குதோ அந்த இடத்துல அந்த தண்ணி இல்ல எல்லாத்தையுமே குப்பைகள் தான் நிறைய இருக்குமே. ஆனா இந்த ஆத்து தண்ணி மட்டும் பாரு, அது ஓடிக்கிட்டே இருக்கும். சோ அதுல வந்து குப்பைகளே இருக்கவே இருக்காது. எந்த குப்பை சப்போஸ் குப்பை போட்டா கூட சரி, அதை அடிச்சு ஓரம் ஒதுக்கிட்டு போயிட்டே இருக்கும், அது நிக்கவே நிக்காது, சுத்தமா இருக்கும் அந்த தண்ணி. அந்த மாதிரிதான் மாமா, நாம சோர்ந்து ஒரே இடத்துலயே உட்கார்ந்துட்டோம் அப்படின்னாக்கா நம்மளுடைய மனசுல கவலைகள் அதிகமாகி நிறைய வந்து எப்படி சொல்றது, நெகட்டிவ் தாட்ஸ் நிறைய நம்ம கிட்ட வந்து நம்மளுடைய உள்ளம் குப்பையாக மாறிடும். நிறைய பேர் நம்மளை சுத்தி இருக்கவங்க எல்லாம் அவங்க கிட்ட இருக்க தீய விஷயங்களை நம்ம கிட்ட செலுத்தி 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 நம்மளையும் குப்பையா மாத்திடுவாங்க, சரிங்களா? சோ அதனால நாம தேங்கி கிடக்கிற தண்ணியா இருக்க வேணாம். நாம எப்பவுமே ஓடிக்கிட்டே இருக்க ஆற்று நீரா இருக்கும். அந்த மாதிரி இருந்தோம்னா நாம எப்பவுமே தூய்மையா இருக்கும், நமக்குள்ள நல்ல விஷயங்கள் மட்டுமே இருக்கும், பாசிட்டிவ் தாட்ஸ் மட்டுமே இருக்கும், வெற்றியும் நமக்கு சீக்கிரமாவே கிடைக்கும். ஓகேவா?